இங்கே போட்டிடுறாரு, அதோடய உங்களுக்கு கருத்து சார்? போட்டிடுறது அவங்களோட விருப்பம் தான். போட்டிட்டு ஜெயிச்ச பிறகு அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாருன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் சொல்லுகின்றவர் இப்போ இருக்கிறவர் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளாக சிதம்பரம் பாராளுமன்றத்தில் தன்னை வெற்றி பெற்ற மக்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதாவது ஒரு ஒரு பாராளுமன்றமாக இருக்கும்போது அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கும் அதனுடைய மக்கள் நலனுக்கான திட்டங்கள் கொண்டுட்டு வர வேண்டும். அந்த குரல் ஒழிக்கப்பட்டதா பாராளுமன்றத்தில் இல்லை என்ற ஒரு குரல் மட்டும்தான் திருப்பி ஒழிக்கப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ற பிறகு நிச்சயமாக பாராளுமன்றத்தில் சிதம்பர பாராளுமன்றத்துக்கான மக்களுக்கான வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம், தொழில் வேலை வாய்ப்பு அமைப்பு அத்தனையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். மேடம், சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் இதுவரைக்கும் ஒரு தொகுதி பக்கமே வந்து நன்றி சொல்லலை, என்ன ஏதுன்னு பொதுமக்களை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெற்றி பெற்றா கண்டிப்பா வருவீங்களா சார்? அதாவது வெற்றி என்பது வேட்பாளர்கள் மட்டும் வந்து வெற்றி பெற்றுட்டு போறது கிடையாது. மக்களோட மனதிற்கும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி பக்கத்தில் பாராளுமன்ற அலுவலகம் இருக்குதா அப்படின்றத ஒரு கேள்வியே வந்துட்டு மக்களுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. அந்த பாராளுமன்ற எங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியோட பாராளுமன்றமாக அமையும். நன்றி மேம்.